blood. First blood. Brand na. Andha per la or get irukku. Adu ellarkum theriyum. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேவிடிஎம்இ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், உங்களுக்கு ஒரு வெறித்தனமான வீடியோ. என்ன வீடியோனா, நீங்கள் வந்து மேப் கஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிருப்பீங்க ப்ரோ. நிறைய பேர் நேற்றுக்கே கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறது பிளெயின் மேப்பு, வெறும் எந்த வீடுமே இருக்காது, வெறும் மேப் மட்டும்தான் இருக்கும், அதில் ஜாலியாக 1001 ப்ளே பண்ணலாம். அதுக்கு முக்கியமாக உங்கள்கிட்ட நீல ரூம் கார்டு வேணும், நீல கலர் ஒரு ரூம் கார்டு இருக்கும், அந்த ரூம் கார்டு வேணும் மெயினாக. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். உங்கள் ஊரில் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தாலும் போதும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் இந்த மேப் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே சொல்கிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக சொல்கிறப்போ கன்ஃபார்ம். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மேட்ச் வந்து. அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எப்படி போடுங்கன்னு ப்ரோன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நம்ம அவங்க கேட்டுட்டாங்க, நம்ம போடாமல் இருக்க முடியுமா, அப்படிக்காக போட்டிருக்கோம். யாராருன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணது நம்ம பசங்களாம் விரிதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம அந்த ரூம் மேட்ச் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வேணும். உங்கள் ஊரில் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தாலே போதும், அவங்க உங்கள் ஐடியா போட்டு அவர் சொல்லி அதை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கஷ்டம் வெரி ஈஸி தான். அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் போயிட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம ஐடியில் வந்து நம்ம பசங்க அடித்து பிடிச்சி பிடிங்க ரூம் கார்டை போட்டுட்டானோ அவன், அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில் போயிருக்கோம், அவன் நம்ம ஃப்ரெண்ட் ஐடியில் போயிருக்கான், அவன் நீல ரூம் கார்டு வச்சுருக்கான்னு சொன்னான். சரி கண்டக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஐடியில் போயிட்டான். வெறித்தனமாக போயிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்குள்ளே போயிட்டு நம்மளே அந்த மேப் கிரியேட் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை. மேப் நம்ம எப்படி கிரியேட் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே மேட்ச் கிளாசிக் ரேங்க்னு வைப்பீங்களா, அந்த அதை தொட்டுருங்க. அதில் வந்து கிளாசிக் ரேங்க்னு வைக்கிறப்பில் கஸ்டம் பக்கத்தில் ஒன்று இருக்க பாருங்கள், கிரியேட் லானோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ் ஆட்டம் காட்டுறது பாருங்கள். உங்களோட லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள், கிரியேட்னு காட்டுறது பாருங்கள், கிரியேட் லானோ அது அது கீழே தொட்டுறேன் பாருங்கள். அதே போல் தொட்டு அந்த இவ்வளோ போயிட்டிங்கன்னா ஒரு மேப் உங்களுக்கே இன்னொரு தனியாக ஒரு மேப் கொடுத்துருவாங்க. அந்த மேப்பில் வந்து நிறையா வீடு இருக்கும், அங்கேயும் வீடு இருக்கும். இந்த மேப் ஃபுல்லாக நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சு. உங்களோட ரைட் சைடில் ஒரு சுத்தி போலவே இருக்க பாருங்கள், அந்த சுத்தி மெட்டல் போல இருக்கும், அந்த மெட்டலை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இதே போல் ஆப்ஷன் தனியாக கேட்டுருவோம். இதில் நம்ம வந்து வீடு நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், வீடு இல்லைனாலும் வேணாம் தொட்டிக்கலாம். மறுபடியும் சுத்தியை தொட்டுட்டு அந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து குப்பை தொட்டி இருக்க பாருங்கள், அந்த குப்பை தொட்டியை நல்லா பாருங்கள். குப்பை தொட்டியை கொடுத்து யாரும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், இதுக்கு இருக்கிற வீடு எல்லாமே அழிஞ்சிடும். வெறும் பிளெயினாக மேப் வந்துடும் உங்களுக்கு, இந்த மேப் வந்துடும் உங்களுக்கு கஸ்டம் ப்ளே பண்ண. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மேப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி தான் ஆல்ரெடி இருக்குது, நல்லா தெரிஞ்சவங்களாம் செக் பண்ணிக்கலாம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து வீடுமே இருக்காது, வீடுமே இல்லை, வீடுமே எந்த வீடுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால், இந்த மேப்பை நம்ம சேவ் பண்ணுற வேண்டியதான் அடுத்தது. இந்த மேப்பை எப்படி சேவ் பண்ணணும்னா, உங்கள் பேர் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் வந்து கஸ்டம் கிரியேட் பண்ணுறோம். உங்கள் பேரை போட்டு அப்படியே கஸ்டம் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வெறும் பிளெயின் மேப்பாக வந்துடும். சரி வாங்க நம்ம எப்படி மேப் சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேப்பை பண்ணுறதா இதே போல் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வீடு இருக்குது பாருங்கள், உங்களோட ரைட் சைடில் மேலே வீடு இருக்குது பாருங்கள், வீடு சிம்பிள். அந்த வீடு சிம்பிளை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வெளில கொண்டு போயிடும், இப்படி வெளில கொண்டு போயிடும். வீடு சிம்பிளை போட்டிங்கன்னா இதே போல் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சுற்றி மறுபடியும் வந்து சிம்பிள் சுற்றிக்கு பக்கத்தில் வந்து அந்த சுற்றிக்கு பக்கத்தில் டவுன்லோட் பண்ணப்படியே ஒரு ஆப்ஷன் வந்து, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நோ மேப்னு ஒன்று இருக்கும், அந்த மேப்பை நீங்கள் தொட்டு உங்களோட மேப்பை கேட்கும், உங்களோட மேப்பை போட்டுடலாம், அப்லோடு கொடுத்துடலாம். அப்லோட் கொடுத்துட்டு உங்கள் நேமுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து கேவிடின்னு வச்சுக்கிட்டோம், இல்லை கேவிடின்னு வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம், இல்லை உங்களோட பேரே கேமோட பேரே தானாகவே வந்துடும். எனக்கு வந்து நான் வச்சு பார்த்த மாதிரில நம்மளோட கேமோட பேரே வந்துச்சு, அவனோட நம்மளோட ஃப்ரெண்டோட பேரே வந்துடுச்சு. இன்சல் ஹார்ட்னு போட்டால் மேலே பாருங்கள் நேமில், அவனோட பேர் வந்துச்சு. அவ்வளோதான், நீங்கள் அப்லோடு கொடுத்துடணும். அந்த மேப்பை இதே போய் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இதை பண்ணணும், ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பண்ணும். அப்லோடு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் எங்கே போகணும்னா, நம்ம சாதா ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாம் தானாகவே. அப்புறமேல சாதா ஃப்ரீ ஃபயருக்கு வந்துவிட்டோம் நம்ம, டக்குனு அடுத்த ஒரு செகண்டில் சாதா நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயர் புயாக்கு வந்துவிட்டோம். ஃப்ரீ ஃபயரில் புயலில் வந்தோம்னா அந்த கஸ்டம் கிரியேட் லேண்ட்லாம் இருக்காது. நம்ம எப்பயுமே கஸ்டம் கிரியேட் பண்ணுறப்பலே நீங்கள் போயிட்டு கஸ்டமுக்குள்ளே போயிட்டு நீல ரூம் கார்டு லாஸ்ட்டாக இருக்கும் பண்ணுங்க, அதை கொடுத்து கிரியேட் பண்ணிங்கன்னா அவங்களோட எப்பயும் போகிறப்பல ஐடி பாஸ்வேர்டு நம்ம பாஸ்வேர்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 7 ரவுண்டு காயின் எல்லாத்தையும் வைக்கிறப்பல எப்படி நார்மலாக கிரியேட் பண்ணு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு மேப்பை மாற்றணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்பை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் மேலே காட்டு பாருங்க, அவனோட பேர் இந்த மேப் கிரியேட் பண்ண உங்கள் பேர் காட்டும் மேலே. அவன் பிறங்க இன்ஸ்டால் ஹார்ட்னு காட்டுறது பிறங்க, அதே போல் உங்கள் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் காட்டுதான் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரியேட் லேண்ட் மேப் வரும். செக் பண்ணிக்கிட்டு
கரெக்டாக இருக்குது. மேப் செலக்ட் கொடுத்துடணும், மேப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். பேர் தொட்டுருவோம் பாருங்கள். மறுபடியும் நம்ம வந்து ரவுண்ட்ஸ் இதெல்லாம் ரவுண்டு காசெல்லாம் காயினெல்லாம் மறுபடியும் வைக்கணும். அப்போ தான் வந்து காயின்லாம் மாறிடும். நம்ம மேப் செலக்ட் பண்ணால் நம்ம மாறிடும் காயின். மறுபடியும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட வேண்டியா. கிரியேட் பண்ணிவிட்டு மேட்சுக்குள்ளே போயிட வேண்டியா. இப்போ வந்து நார்மலாக அப்படி உள்ளே வந்தோடனே நம்ம ஃப்ரெண்டை வேக் வைக்கணும். டக்கு டக்குன்னு இன்வைட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு கேம் ப்ளே பண்ண முடியாது. ஒரு பிளெயின் கிரவுண்டாக தான் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கேம் ப்ளே, அது அங்கே இருக்கும். அப்படி உங்களுக்கு புரியலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ப்ரோ நீ சொன்னதே எனக்கு சுத்தமாக லவ்வாக கூட புரியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து எப்படி நல்லா கிளியராக உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அப்படி புரிஞ்சவங்க டக்குன்னு கிரியேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாபே, அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம். பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக சொல்லிட்டோம், மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிக்கும். ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கு டவுட் ஒன்றுங்க, உங்களை வந்து கேட்டுக்கலாம். பாய் பாய்.